നമശിവായം அதாவது லக்ஷ்மி பூஜையை எல்லாரும் ஆரம்பித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அந்த பதிவிற்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருமே வந்து லக்ஷ்மியுடைய ஒரு பூஜை முறைகளை எல்லாரும் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த நாள் வந்து பார்த்தோம்னா ஆன்மீகத்தின் வாயிலாக ஒரு ஆன்மீக வேட்கைன்னு சொல்லுவாங்களே ஆன்மீக தாகம்னு அந்த ஆன்மீக தாகம் இருப்பவர்களுக்கு இறை சக்தியை நாட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த பதினைந்தாம் தேதி அப்படின்றது ஒரு மூன்று விதமான ஒரு பூஜை முறைகள் அதில் ஒரு பூஜை முறை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த நாளில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது எல்லோற்றுக்கு எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு வந்து பதிவுகள் வெளிவரும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி கஜலக்ஷ்மி விரதம் இந்த கஜலட்சுமி என்பவள் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான்காவது அவதாரமான அஷ்டலட்சுமிகளில் நான்காவது அவதாரம் கையிலே வந்து எட்டு விதமான தாமரைகளை வைத்திருப்பவள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது ஆல்ரெடி நீங்க லட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்களா இந்த பதினாறு நாள் லட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை அதை வந்து இன்னும் பண்ணல அப்படின்ற மாதிரியான நபர்களாக இருந்தாலும் சரி இந்த கஜலட்சுமி பூஜையை வந்து கண்டிப்பாக விட்டுவிட வேண்டாம் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜலட்சுமி பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய ஒரு மாளிகை மாதிரியான இடங்களிலே அதே மாதிரி வந்து பழைய கோயில்கள் எல்லாமே பார்த்தோம்னா வாசலிலே வந்து கஜலட்சுமி இருப்பது போலும் இரண்டு விதமான யானைகள் இருப்பது போல் அது மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும் பலருக்குமே வந்து இந்த கஜலட்சுமி யானையுடன் இருப்பதை இருப்பதை பார்த்து வந்து எல்லாருமே என்ன நினைச்சுப்பாங்கன்னா இவங்க வந்து பணவர பணவரத்துக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பணவரத்து வரத்து அதுங்க மாதிரி வரணும்னா கஜலட்சுமி தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படி கிடையாது ஆக்சுவலாக கஜலட்சுமி கிடையாது கஜலட்சுமி வந்து பணவரத்துக்கு மட்டும் கிடையாது தனலட்சுமி என்பவள் தான் வந்து பணவரத்திற்கு மட்டுமாக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம் எட்டாவது அவதாரமாக கருதக்கூடியவள் இந்த நான்காவது அவதாரமாக கருதக்கூடியவள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் நமக்கு வந்து எல்லா விதத்திலும் ஒரு அதிகாரம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் நமக்கு எல்லா இடத்துலையும் போகும் போகும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சிறப்பு அதே மாதிரி பயம் நீங்குதல் அப்படின்ற மாதிரி அதை விட பலம் கொடுப்பது அதிக பலம் எல்லாவற்றிலும் பலம் அதாவது நான் வந்து எக்ஸாக்டாக இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் கான்ஃபிடன்ஸ் இன் லைஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான ஒரு நம்பிக்கை அதாவது இது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது நல்ல விதமாக நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை எந்த விதத்திலையும் சோர்ந்து போகாத நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அருளக்கூடியவள் கஜலட்சுமி யானை போன்ற உள்ள பலத்தை தரக்கூடியவள் கஜலட்சுமி எல்லா விதத்திலையும் வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா விதத்தையும் சமாளிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து நுண்ணிய அறிவுடன் நம்மால் வந்து அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பவள் கஜலட்சுமி ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கஜலட்சுமியுடைய விஷயத்துக்கு வந்துடலாம் கஜலட்சுமியுடைய தனிப்பட்ட படம் இருந்ததுனால் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு நெய் விளக்குகளும் எட்டு தாமரைகளும் வைக்க வேண்டியது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லக்ஷ்மிக்குன்னு தனியான ஒரு வழிபாடு பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறீங்க இல்லையா ஒரு நாள் அது ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் அந்த வழிபாடு தனி இந்த வழிபாடு தனி தனித்தனியாக ஒரு விஷயமாக செய்யுங்கள் அதிகப்படியான ஒரு பலன் சேரும் இல்லை நீங்கள் அந்த வழிபாடு நீங்கள் அந்த லக்ஷ்மி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த ஒரு நான்கு நெய் விளக்குகளை ஏற்றி வைத்து கஜலக்ஷ்மியாக பாவித்து அவர்களுக்கு வந்து அர்ச்சனை செய்கிறது அதாவது துளசியை வா வாசனை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அதாவது வாசனையான மல்லியை போட்டு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமும் முல்லை இரண்டுமே வந்து இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் கஜலட்சுமிக்கு அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் யானை கோலம் உங்களால் யானை கோலம் போடணும்னு சொன்னால் இரண்டு யானைகள் தும்பிக்கையை தூக்கி கொண்டிருக்க மாதிரியான ஒரு கோலம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதே இருக்காது ஸோ கோலம் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு கோலம் வந்து இரண்டு பக்கத்திலும் ஒரு கோலம் போட்டு நடுவிலே வந்து அந்த நான்கு விளக்குகளை வைப்பது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் கோலத்துக்கு மேலே விளக்க வைக்காதீங்க இந்த ஒரு முறையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து பண ரீதியாக கொடுக்க மாட்டாளா அருள மாட்டாளா என்று கேட்டால் கண்டிப்பாக எல்லா வித லக்ஷ்மியுமே செல்வத்தை அருளக்கூடியவள் தான் லக்ஷ்மி என்றாலே செல்வத்தை தான் ஸோ அப்போ வந்து நம்ம எந்த மாதிரியான செல்வத்தை கேட்கிறோமோ அந்த செல்வத்தை அருளுபவள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது இதில் வந்து நம்ம வந்து இந்த கஜலக்ஷ்மி கிட்ட நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரம் ஒரு பலம் அப்படின்ற மாதிரியான விஷயம் போகும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்ப்ப பார்க்கும் நபர்லாம் நம்மிடம் வசீகரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதாவது நபர்கள் மட்டுமல்ல தனமும் தான் தனவசீகரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து கேட்டு வேண்டுதல் செய்து கொண்டு இந்த கஜலட்சுமியை நம்ம வந்து வழிபட போயிடும் இந்த முதல்லையே நீங்கள் வந்து இந்த லக்ஷ்மி வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் அல்லது இந்த நாளிலேயே நான் சொல்லக்கூடிய வேறு ஏதாவது ஒரு வழிபாடுகளை நீங்கள் செய்வதாக இருந்தால் முதலிலேயே நீங்கள் வந்து விநாயகரை பிடித்து வைத்து விட்டீர்கள் என்றால் மஞ்சள் விநாயகர் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த மஞ்சள் விநாயகருக்கே நீங்கள் பூஜைகள் செய்தால் போதுமானது ஒவ்வொரு தனித்தனியான பூஜை முறை இப்போ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராலாக எல்லா பூஜையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு விதமான பூஜைகள் செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இன்று காலையிலேயே உங்களுக்கு வந்து பன்னெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்கு வந்து ஒரு முறை வந்திருக்கும் அந்த முறையும் செய்யலை என்றாலும் சரி நேற்று வந்து பதினாறு நாட்கள் வந்து இதில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய சொல்லுங்க செய்யுங்கன்ற சொல்லியிருந்தேன் அது சேர்த்து செய்கிறீங்க அதே மாதிரி இன்று இரவு வந்து ஒரு பதிவு வரப்போயிருது அது மாதிரி நீங்கள் எல்லாம் செய்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு விதமான பூஜை மக்கள் அதில் அந்த மூன்று விதமான பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பூஜைகள் தொடர்ந்து செய்து வர வேண்டியவருக்கும் மீதி ரெண்டு வந்து இன்னையோடு முடிஞ்சுன்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாமே இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரியான வரக்கூடிய ஒரு ஆப்பர்த்து ி ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலையிலேயோ அல்லது வந்து இந்த பூஜை ஆரம்பிக்க போயிருக்கோம் அந்த நேரத்திலேயே வந்து விநாயகரை பிடித்து வைத்து பூஜிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் சங்கல்பம் அப்போ செஞ்சுக்கிறீங்கன்னா அப்படியே பண்ணிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் பூஜிக்கும்போது விநாயகருக்கு சங்கல்பம் மட்டும் நீங்கள் வந்து தனியாக ஒரு தூபதீபம் காட்டி அந்த மந்திரம் மந்திரம் சொல்கிறது வந்து நிறுத்தக்கூடாது அந்த மந்திரம் மட்டும் சொல்லிக்கலாம் ஒவ்வொருத்தரையும் மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வைக்க வேணும் அவசியமில்லை அதை வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம் பூஜிக்கக்கூடிய தகுதி பூஜிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து அந்த பூஜிக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான் அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை சரி இப்போ வந்து இது போட்டாச்சு இது ரெண்டு தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பண ரீதியான விஷயத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமனில் வந்து ஒரு லெமன் எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் லெமன் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தாலும் சரி வாங்குறது ரொம்ப பெட்டர்னு வச்சுக்கோங்களேன் அதாவது விலை பேசாமல் இந்த நாளிலே வாங்க வேண்டும் க்ளோவ்ஸ் அதாவது கிராம்பு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இருக்கிற வீட்டில் இருக்கிற கிராம்பே எடுத்துக்கலாம் ஒரு மூன்று வித மூன்று கிராம்புகள் பூ மேலே பூ வந்து ஃபுல்லாக இருக்கணும் பூ வந்து இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அந்த எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து அந்த எலுமிச்சையில் குத்த வேண்டியது எலுமிச்சை வந்து வெட்டெல்லாம் கூடாது முழுசாக இருக்கணும் அதில் வந்து குத்த வேண்டியது குத்திட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து கஜலட்சுமிக்கு நீங்கள் வந்து பண்ணும்போது வச்சுட்டு அதை தவிர வேறு பிரசாதம் இங்க இது வந்து பிரசாதம் கிடையாது இது வந்து உங்களுக்கு தான் இது பிரசாதம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இது கஜலட்சுமிக்கு பிரசாதம் கிடையாது கஜலட்சுமி வந்து இது உங்களுக்கு அருளக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ பிரசாதம்ங்கிறது வந்து இதை நம்ம வந்து மனிதர்களுக்கு தான் இந்த ஒரு பிரசாதம் இந்த நிவேதம்னு செய்வீங்க இல்லையா அது கஜலட்சுமிக்காக அப்படின்னு அது தனியாக எடுத்து வச்சிருங்க அது வந்து நீங்க வந்து தனித்தனி உங்களால என்ன முடியுமோ நீங்க வந்து கல்கண்டு வைக்க முடியும்னா கல்கண்டு அல்லது வந்து ஒரு திராட்சை வைக்க முடியும்னா திராட்சை லக்ஷ்மி அப்படின்னு நம்ம வந்து பண்ணும்போதே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்வீட்டா நம்ம வந்து ஒரு சக்கரை பொங்கலாவது நம்ம செஞ்சு வைச்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஒரு நிவேதனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னா ஒவ்வொரு தனித்தனியாக நிவேதனம் செய்ய வேண்டுமானு அப்போ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து மூன்று விதமான ஒரு நான்கு விதமான ஒரு பூஜைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது நான்கு செய்கிறதா இருந்தாலும் சரி இப்போ நாலு தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு அந்த டவுட் இருந்ததுன்னா ஒன்றில் இரண்டு விஷயங்கள் வந்து லக்ஷ்மிக்குரியது இந்த லட்சுமிக்குரியது பூஜையை வந்து அட்ட டைமில் ஒரு பூஜை முடிச்சுட்டு இன்னொரு பூஜையும் முடிச்சுட்டு ஒரேடியாக நீங்கள் நிவேதனம் செய்தாலும் சரி சிவனுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு முறையும் இருக்கிறது அந்த முறைகளுக்கெல்லாம் நீங்கள் தனித்தனியாக செய்ய வேண்டியது அதனால தான் நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நிவேதனம் அப்படின்னு எடுத்து வைக்கும்போது ஒரு சக்கர பொங்கல் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ பண்ணுறீங்கன்னா ஒரு 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 கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு தனியாக நீங்கள் நிவேதனம் செய்துவிட்டு பிறகு நீங்கள் அந்த நிவேதனத்தை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து எடுத்துக்க வேண்டியதுன்னு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து இன்னொரு பூஜிக்கிறதுக்கு நீங்க வந்து செய்யும்போது ஒரு வெண் பொங்கலோ அல்லது வந்து சக்கரை பொங்கலோ வைக்கிறீங்கன்னா அதை தனியாக நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் அது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நாலு விதமான டிஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதை வந்து ஞாபகத்தில் வைத்துக் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அஷ்டலட்சுமியுடைய மந்திரத்தையே நான் வந்து நான் ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பிரார்த்தனை செய்யும்போதே உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை செய்யும்போது கலை கையில் வந்து அந்த எலுமிச்சையை அந்த மூன்று கிராம்புகளுக்கு உற்றை பின் கையில் வைத்துக்கொண்டு நன்றாக பிரார்த்தனை செய்து பின்னால் வந்து அந்த விளக்கு விளக்கு பக்கத்துலேயோ அல்லது யானை பாயோடைய அந்த தும்பிக்கை இருக்கிற இடத்துலையோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு இந்த அஷ்டலட்சுமி ஸ்லோகத்தை முழுவதுமாக ஒரு முறை சொல்லிவிடுங்கள் அதற்கு பிறகு அதில் கஜலட்சுமி என்று வரும் அந்த கஜலட்சுமி என்று வரக்கூடிய ஸ்லோகத்தை வந்து மூன்று முறை சொல்லிவிட்டு நம் பூஜையை முடித்து விடலாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான லகு பூஜை தான் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு முறை தான் வேதிக்கான முறை தான் நம்ம வந்து சொல்கிறது எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையிலே வந்து பார்த்தோம்னா இந்த லெமனும் கிராம்பும் எங்கே வந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு தாந்திரிக் மெத்தடையும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக வேண்டுதல் செய்து கொண்டு அந்த லெமன் வித் க்ளோவ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா எலுமிச்சையில் குத்தி இருக்கிற அந்த மூன்று கிராம் எடுத்து அதை அப்படியே வந்து நம்ம வந்து பிரசாதமாக நமக்கூட பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அதை அப்படியே நம்ம வந்து கேஷ் பாக்ஸ்லையோ அல்லது ஆர்னமெண்ட்ஸ் வைக்கிற இடத்துலையோ ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் வைக்கிற இடத்துலையோ வைத்து விட வேண்டியது அது வைத்து விட்டு அதை வந்து எப்போ அது காஞ்சு போகுதோ அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே விட்டு வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக அதை விட்டு வைத்து விட வேண்டியது அவ்வளவுதான் இது வந்து பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய கஜலட்சுமி திருப்தி பிரீதி செய்யக்கூடிய ஒரு முறை ரொம்ப ஈஸியாகவும் சரி ரொம்ப வந்து பண செலவுகள் இல்லாமலும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு முறை இந்த ஒரு முறை செய்து பயனடைங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு வழிபாட்டினை என்னுடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் நமசிவாய